அதிமுகவில் இப்போ ஒரு திருப்பு முனை நிகழப் போகுதான் இதனால் ரொம்பவே பரபரப்பு ஏற்பட்டிருக்கா இதுதான் வந்துட்டு இப்போ ஒரு பிரச்சனையாக போயிட்டிருக்கு இது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம போகிற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதிமுகவை கைப்பற்ற விரும்புகிற சசிகலா அவங்களுக்கு அந்த கட்சியோட ஓபிஎஸ் சிபிஎஸ் கூட்டிய பொதுக்குழு செல்லாது அப்படின்னு அறிவிக்க கூறி இப்போ ஒரு வழக்கு தொடர்ந்து அதை வெகுவாக நிறைய பேர் நம்பி வராங்க அந்த வழக்கில் நிச்சயம் வெற்றி கொடுக்கும்னு நம்பிக்கையோட இருக்கிறாங்களா சசிகலா அவங்க அதிமுக பொதுச் செயலாளரா இருந்த ஜெயலலிதா அவங்க வந்துட்டு உடல்நலக்குறைவு காரணமா தான் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டே வந்துட்டு மரணம் அடைஞ்சாங்க அது காரணமா பொது செயலாளரா வி சசிகலா அவங்களும் துணை பொது செயலாளரா டி தினகரன் அவங்களும் அதிமுகவினர் ஒருமனதா தேர்வு தேர்வு செஞ்சாங்க அடுத்து சொத்து குவிப்பு வழக்குல சசிகலா அவங்க சிறையில் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு செப்டம்பர் பன்னெண்டு வந்துட்டு பொதுக்குழு சென்னையில வந்துட்டு நடைபெற்றுச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் பதவியில இருந்த சசிகலா டிடிவி தினகரன் இவங்க ரெண்டு பேரும் நீக்கப்பட்டாங்க அடுத்து பன்னீர்செல்வம் அவங்களும் இணை ஒருங்கிணைப்பாளராக எடப்பாடி பழனிசாமி அவங்களையும் தேர்வு செஞ்சாங்க அதிமுக விட இந்த பொதுக்குழு கூட்டம் வந்து செல்லாது அப்படின்னு அறிவிக்க கூறி சென்னை பெருநகர உரிமையல் நாலாவது நீதிமன்றத்தில் சசிகலா மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோர் வழக்குகள் எல்லாம் தொடர்ந்தாங்க பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட பனிரெண்டு தீர்மானங்கள் செல்லாது என அறிவிக்க வேண்டும் அப்படினும் குறிப்பா தங்களை கட்சியோடு பொதுச் செயலாளர் மற்றும் துணை பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து நீக்கியது செல்லாது என அறிவிக்க வேண்டும் எனவும் மனுவில கோரியிருந்தாங்க சசிகலா அவங்க தொடர்ந்த வழக்க நிராகரிக்க இப்ப வந்துட்டு அதிமுக நிர்வாகிகளான ஓ பன்னீர்செல்வம் பழனிசாமி அவங்களுடைய தரப்புல மனு தாக்கல் செய்யப்பட்டுச்சு அமமுக அப்படிங்கிற கட்சியை தொடங்கி நடத்தி வர்றதுனால இந்த வழக்குல இருந்து விலக்கிக் கொள்வதுக்கு தினகரன் தரப்பிலையும் மனு தாக்கல் செய்யப்பட்டுச்சு இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து நடந்துட்டு இருந்த நிலையில தான் சசிகலா அவங்க அரசியல்ல இருந்து ஒதுங்கிட்டாங்க அதுக்கடுத்து மனுவை வாபஸ் பெறுவார் அப்படின்னு கடந்த மூன்று மாதத்துக்கு முன்னாடி எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனாலும் அதெல்லாம் அவங்க வாபஸ் வாங்கவே கிடையாது இந்த வழக்க கடந்த ஏப்ரல் வந்து விசாரிச்சாங்க நீதிமன்றம் அதிமுக நிர்வாகிகளோட மனுவுக்கு சசிகலா தரப்புல இருந்து எந்த ஒரு பதிலும் அளிக்கல அப்படின்னு பதில் அளிக்க உத்தரவும் கொடுத்திருந்தாங்க வழக்கு விசாரணை வந்து இருபதாம் தேதிக்கு தள்ளி வச்சாங்க இருபதாம் தேதி நடக்க இருக்கா இந்த வழக்கு குறித்து சசிகலா அவங்களுடைய வழக்கறிஞர் என் ராஜா செந்தூர் பாண்டியன் அவங்க இந்த பத்தி பேசியிருக்காங்க அப்ப அதிமுக உண்மையான தொண்டர்கள் பலர் சசிகலா அவங்களுடைய பக்கம் இருக்காங்க சசிகலா அவங்க தொடர்ந்து தொலைபேசியில பேசி நல்லா விசாரிக்கிறதுனால தொண்டர்கள் கட்சி விசுவாசிகள் எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியில இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த வழக்குல வந்துட்டு தீர்ப்பு தனக்கு சாதகம் சாதகமா வரும் அப்படின்னு சசிகலா அவங்க நம்பறாங்க சீக்கிரமா தொண்டர்களை சந்திக்க ஆயத்தமாகி வராங்க முதல்ல மெரினா கடற்கரைக்கு ஜெயலலிதா எம்ஜிஆர் அவங்களுடைய அண்ணா நினைவகங்களையும் அஞ்சலி செலுத்திட்டு மாநிலம் முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறாங்க அப்பதான் அதிமுகவின் எத்தனை நிர்வாகிகள் சசிகலா பக்கம் செல்வார்கள் என்பது தெரிய வரும் இப்படியான நெருக்கடிய எப்படி வந்துட்டு பழனிசாமி அவர்கள் வந்து சமாளிக்க போறாங்க அப்படிங்கறது பொறுத்திருந்துதான் பார்க்கணும் சில மாதங்கள் இது பற்றி தெரிய வரும் அப்படின்னு சொல்றாங்க இது பற்றி ஒரு தனியார் நாளிதழ்தான் போட்டிருந்தாங்க இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல இது பற்றி ஏதாவது அதிகாரப்பூர்வ அதிகாரப்பூர்வ செய்தி வந்து அவங்க வெளியிட்டாதான் தெரிய வரும் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அத பகிர்ந்துக்கோங்க மேலும் இதே போல பல வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க